மூவியோட ஆரம்பத்தில் ஒரு கப்பலில் போயிட்டுருக்கு. அந்த கப்பலில் ஹீரோ இருக்கார், இவர் தான் நம்ம ஹீரோ டிகாப்ரியோ. ஆனால் இந்த மூவியில் இவருடைய நேம் டெடி. இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு ஒரு அலர்ஜி மாதிரி ஆகிட்டுருக்கு. ஏன்னா இவருக்கு கடலில் போகிறது இதான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன், அதனால் இவருக்கு இப்படி ஆகிடுது. ஏன் உங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவருடைய பாட்னர் ஒருத்தர் கேட்குறாரு. எனக்கு கடலில் போகிறது ஆகலை, அதுவும் இந்த தண்ணி புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் நீங்கள் யார், நீங்கள் தான் என்னோடய புது பாட்னரான்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவர் கேட்குறாரு. ஆமாம் நான் உங்களுடைய புது பாட்னர், என்னுடைய நேம் சக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியா, சரி உங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்ல உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறான்னு கேட்க அவங்க ஒய்ஃபை பற்றி சொல்கிறாரு. எனக்கு ஒரு ஒய்ஃப் இருந்தா, ஆனால் அவள் இப்போ இல்லை, இறந்துட்டான். இதுக்கு மேலே எதுவும் கேட்காதீங்க, நானே அதை மறந்துட்டேன், நீங்கள் அதை மறுபடியும் ஞாபகப்படுத்தாதீங்க, நான் ஃபீல்லாம் பண்ணல, இனிமேல் மட்டும் அதை பற்றி மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்கன்னு சொல்லி விட்டுறாரு. அங்கேருந்து கரை தெரியுது. அப்போது அங்கே கேப்டன் வர்றாரு. அந்த கப்பலோட கேப்டன் வந்து, அதோ தெரியுது பாருங்கள், அதான் ஷட்டர் ஐலாண்டு, அங்கே தான் நீங்கள் இறங்க போகிறீங்க, கிட்ட போன உடனே சீக்கிரம் இறங்கிடுங்க, ஏன்னா புயல் வர மாதிரி இருக்குது, வேகமாக உங்கள் வேலையை பாருங்கள் மார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இந்த ரெண்டு மார்ஷலையும் ஒரு டிரைவர் கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சிடான். நிற்க வச்சுட்டு அவன் காட்டுறான், இதை பாருங்கள், இது பிளாக் ஏ, இது பிளாக் பி, அப்புறமேட்டுக்கா இதுதான் பிளாக் சி. ஆனால் இந்த பிளாக் சிக்கு நீங்கள் போகணும்னா இந்த வார்டன், டெபுட்டி வார்டன் இல்லைன்னா மற்ற வார்டன் இல்லைன்னா டாக்டர், இவங்களை தவிர வேறு யாரும் உங்களை கூட்டிகிட்டு போக முடியாது, ஏன்னா உங்களுக்கு அங்கே அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி உங்களுடைய கன்ஸ் ஏதாச்சும் வெப்பன் இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஏன் அதெல்லாம் நாங்கள் தரமாட்டோமேன்னு சொல்ல, இல்லை நீங்கள் கொடுத்துதாகணும், ஏன்னா இது ஃபுல்லாக எங்கள் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்ல அந்த ரெண்டு மார்ஷலும் அவங்களுடைய கன்ஸை கொடுத்துட்றாங்க. கன்ஸை கொடுத்ததும் அங்கே ஒரு பேஷண்ட் மாதிரி ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அதோடைய முடியெல்லாம் கொட்டிட்டு பார்க்கவே பேய் மாதிரி இருக்கும். ஆமாம் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்க அதுக்கு தான் சொல்கிறாங்க, இது ஒரு ஜெயில். ஆனால் டாக்டர் என்ன பண்ணுறாரு, இவங்க எல்லோரையும் குணப்படுத்திட்டு அவங்களுக்கு ஒரு வேலையும் போட்டு தராரு. அந்த வேலை மூலயமா அவங்க வந்து எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துட்டு சுதந்திரமாக இருக்கிற மாதிரி அவர் தான் பண்ணுறான்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் தான் அந்த டாக்டர். இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போகலாம்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க. அங்கே நிறைய டிராயிங்ஸ் இருக்குது, அந்த டிராயிங்ஸை பார்க்குறாங்க. ஆமாம் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாரு, இந்த பேஷண்ட்ஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு கைதிங்கிறதே கிடையாது, இவங்க வந்து மன வளர்ச்சியினால தான் இப்படி பண்ணுறாங்க, அவங்க வந்து அந்த நிலைமைக்கு தள்ளப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், இது இப்போ அவங்க தான் ரேச்சல், இவங்களை கண்டுபிடிக்க தான் நீங்கள் வந்திருக்கீங்க, இவன் வந்து காணாமல் போயிட்டான், இவன் வந்து சாதாரணமான பொண்ணே இல்லை, இவன் வந்து அவளுடைய மூணு குழந்தைகளையும் கொண்டுட்டான், அதனால தான் இவன் தப்பிச்சியும் போயிட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க அவளுடைய ரூமை போயிட்டு செக் பண்ணுறானுங்க. பார்த்தாங்க ரெண்டு செட்டு ஷூ இருக்குது, அப்போனா இவன் வந்து இந்த இடத்துல ரொம்ப தூரம் ஓடி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கண்டுபிடிச்சிடுறாரு. அங்கே ஒரு பலகை மாதிரி இருக்குது, அந்த இடத்துல டெடி என்ன பண்ணுறாரு, ஒரு ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணதும் ஒரு சீட் ஒன்று கிடைக்குது, அந்த சீட்டில் த லா ஆஃப் ஃபோர் ஹூஇ 67 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை டாக்டர் கிட்டே காட்டார், இங்கே கொடுங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு டாக்டரும் வாங்குறாரு. ஆனால் அதை டெடி கொடுக்காமல் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு, இது என்னுடைய கேஸ் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டுறாரு. சரி வாங்க எல்லா இடத்துலையும் தேடலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற காவலாளிங்கெல்லாம் கூட்டிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஒரு குகை மாதிரி ஒரு இடம் தெரியுது, அங்கேன்னு சொல்லி கேட்க அங்கே நிறைய விஷமுள்ள பொருள்லாம் நிறைய இருக்குது, யாரும் அங்கே போக மாட்டாங்க. சரி இருட்டிடுச்சு, இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம், வாங்க போயிடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆமாம் அது என்னன்னு கேட்க அதுதான் லைட் ஹவுஸ், அங்கே யாரும் அதிகமாக போக மாட்டாங்க, படிசுன்னு சொல்லி விட்டுடுறாங்க. அப்போது ரெண்டு மார்ஷல் என்ன பண்ணுறாங்க, இல்லை நாங்கள் வந்து இன்னும் நிறைய பேர் கேள்வி கேட்டாகணும்னு சொல்லிட்டு, ரேச்சல் தப்பிக்கிறா இல்லையா, அப்போனா அந்த இடத்துல யார் பாதுகாப்புக்கு இருந்ததுன்னு கேட்க, அங்கே ஒருத்தன் நான் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் நீ வந்து அவள் தப்பிச்சு போகிறத பார்க்கலையான்னு கேட்க, இல்லை நான் அந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாளிக்க ஆரம்பிக்கிறான். சமாளிச்சுட்டு, இல்லை நான் பாத்ரூம் போயிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுறான். சரி நைட் எல்லாரும் வந்துடுங்க, நான் வந்து பெருசாக நைட்டு சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறார். இவன் ரெண்டு மார்ஷல் கிட்டேயும், ரெண்டு மார்ஷலும் சொன்ன மாதிரியே நைட்டு போகிறாங்க. போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா வேறு யாரோ உட்காந்துட்டுருக்காரு. யார் இவருன்னு கேட்க, இவர் தான் என்னுடைய பெரிய டாக்டர், இவரும் என்னுடைய பார்ட்னர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டர் காட்டுறாங்க. அந்த டாக்டரும் கையில் சரக்கு வச்சுட்டு சரக்கு அடிச்சிட்ருக்காரு. இவங்கெல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் சொல்கிறாரு, ஆமாம் நீங்கள் எப்படிப்பா இங்கே வந்தீங்க, இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஆமாம் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஆர்மியில் இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ரெண்டு மாஸ்டரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டெடி மட்டும் என்ன பண்ணுறாரு, அவர் கையில் அந்த பேப்பர் வச்சு பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடுறாரு. கண்ணை மூடி தூங்கினா அவருக்கு ட்ரீம் வருது. அந்த ட்ரீமில் அவங்க ஒய்ஃபு நின்றுட்டுருக்காங்க. அவங்க ஒய்ஃப் கிட்டே பேசிகிட்டு இருக்காரு, இங்கே பாரு நீ ஏன் இங்கே வந்த, நீங்கள் வந்தே இருக்கக்கூடாது, தயவு செஞ்சு நீங்கள் கிளம்பி போயிடு, இங்கே இருந்து உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. இல்லை என்னன்னாலும் சரி நான் அவங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க ஒய்ஃபை கிட்டே வராரு. கிட்டே வரும்போது அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராங்க. அந்த இடம் ஃபுல்லாகவே நெருப்பாக எரிஞ்சிட்ருக்கு. நெருப்பாக எரிஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃபு கிட்ட ரொம்ப கிட்ட வாங்கிட்டாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் சாம்பலாக மாறிடுறாங்க, சாம்பலாக மாறி கரைஞ்சி போய்ட்றாங்க. திடீர்னு ஹீரோ தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு கெட்ட கனவு அப்படின்னு சொல்லிடுறாரு. நேராக டாக்டரை பார்க்க ரெண்டு பேரும் போகிறாங்க.
ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு கைதியை பார்க்க போறாங்க. அந்த கைதி கிட்ட கேக்குறாங்க, நீ தானே ஒரு நர்ஸோட மூஞ்சை கிழிச்ச, ஏன்னு சொல்லி கேட்க. அதுக்கு அவங்க சொல்றாரு, இல்லை அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, ஆனால் அவங்க அதை விட கொஞ்சம் டார்ச்சரும் பண்ணுவாங்க. என்னன்னு தெரியல, எனக்கு அவங்கள பார்த்த உடனே ஏதோ பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் எடுத்து அவங்களுடைய மூஞ்சை கிழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அந்த மார்ஷல் என்ன பண்ணுறாரு, ஹீரோ மார்ஷல் கீழே பென்சிலை பேப்பரில் போட்டு தேக்க ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு மாதிரி சவுண்டு வர ஆரம்பிக்குது. அந்த சவுண்டை பார்த்துட்டு அவனுக்கு இரிட்டேட் ஆக ஆரம்பிக்குது. அவன் அழுவ ஆரம்பிக்கிறான், வேணாம் நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் விடாமல் தேய்ச்சிட்டே இருக்கும்போது அவன் ஹை ப்ரெஷர் ஆகிடும். ஹை ப்ரெஷர் ஆகிட்டு கத்த ஆரம்பிச்சிடறான். அங்கே இருக்கிற காவலாளிங்கெல்லாம் வந்துட்டு அவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே பாரு, இங்கே வந்து நீ சொல்கிறதான் கிடையாது, நான் என்ன சொல்கிறேனோ அதான் அப்படின்னு சொல்லிட்டு மார்ஷலும் சொல்லி அனுப்பிடுறாரு. சரி வேற ஒருத்தர் வாசல் அப்படின்னு சொல்லி மார்ஷல் சொல்கிறாரு. இன்னொருத்தவங்க வராங்க, ஆனால் அவங்க வந்து கேஷுவலாக பேசுகிறாங்க. தம் அடிச்சுட்டு கேஷுவலாக பேசுறத பார்த்துட்டு, ஆமாம் நீங்கள் கேஷுவலாக பேசுகிறீங்க, அப்புறம் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது என்னுடைய கஷ்ட காலம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, சரி சொல்லுங்கள் ரேச்சலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ரேச்சல் வந்து எல்லாரையும் அவளுடைய பக்கத்து வீட்டு பையன், அப்புறம் எதிர் வீட்டு பையன், அதுவும் இல்லாமல் பால் கார் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கா. அவள் வந்து இன்னும் வீட்டில் இருக்கிறதா தான் நினச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறான். சரி உங்களுடைய அசிஸ்டண்ட்டை அனுப்பி எனக்கு ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்ல, அவனும் தண்ணி எடுத்துகிட்டு வர போகிறான். அந்த நேரத்தில் ஹீரோவுடைய டைரியை பிடுங்கி இவங்க ஏதோ எழுதி விட்டுடுறாங்க. அதை எழுதி விட்டு தான் உள்ளே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக சொல்கிறத பார்த்துட்டு உள்ளே வச்சுக்கிறாங்க. அவரும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாரு. இவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு பார்க்குறாங்க. வெளியே போயிட்டு பார்க்கும்போது சேக்கை வந்து கேட்குறாரு, அவங்க என்னமோ எழுதி கொடுத்தாங்க என்ன அது காட்டு அப்படின்னு சொல்லி சொல்ல, இவரும் காட்டுறாரு டெடியும், அதில் ரன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு, எப்படியாச்சும் இங்கே நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. இவருக்கு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்னென்னா, இவர் ஆர்மியில் இருக்கும்போது அங்கே தீவிரவாதிகளை அப்படியே கும்பலாக வச்சு எல்லாரையும் சுட்டுட்டாரு. சுட்டுட்டு அந்த ப்ரெஷர்னால் தான் இவருக்கு இந்த மாதிரிலாம் ட்ரீம்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. இவருக்கு ரொம்ப மயக்கமாக வரவும் ஆரம்பிக்குது. இவருடைய ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிடுது, மழையில் போயிட்டு நினச்சிட்டு வந்துடுறாங்க. அதனால் இவங்களுக்கு எதுவுமே இல்லை. அப்போது அங்கே இருக்க டாக்டர் வந்து அங்கே எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை எல்லோரும் போட்டுட்ருக்காங்க. போட்டுட்டு உள்ளே மீட்டிங் நடந்துட்டுருக்கு. டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து உள்ளே இவங்க அத்துமீறி போகிறாங்க. போயிட்டு இன்னும் இங்கே ரேச்சலோட கதையை என்னென்னு தெரியல, நீங்கள் என்ன மீட்டிங் போட்டுட்டு வேறு எதையை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, ரேச்சலை பற்றி தெரியலையா, ரேச்சல் நேற்று நைட்டே கண்டுபிடிச்சாச்சு, உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சல் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ரேச்சல் கிட்டே இவரும் பேசிகிட்ருக்காரு. ஆனால் ரேச்சல் வந்து இவரை என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, நீ எங்கே போயிருந்த, இவ்வளோ நாள் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவரை கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு இவங்களுடைய ஒய்ஃப் ஞாபகம் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து அவனா தலைவலி வேறு வந்துடுது. அந்த கடல் கடந்து வந்ததுக்கப்புறம் இவருக்கு இது ஒரு நிலைமை வந்துட்டுருக்கோம். என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தலையை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போ டாக்டர் வேகமாக வந்து, இந்தாங்க பிடிங்க இந்த டேப்லெட்டை போடுங்க, இதை போட்டால் உங்களுக்கு சீக்கிரம் சரியாயிடும், சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டை தராங்க. இவரும் டேப்லெட்டை போட்டுக்கிறாரு. டேப்லெட்டை போட்டதுக்கப்புறம் இவர் மயக்கமாயிடுறாரு. இவரை தூக்கிட்டு போயிட்டு அங்கே படுக்க வச்சிடறாங்க. பெட்டில் படுக்க வச்சதும் இவர் ட்ரீம்ஸ்க்கு மறுபடியும் போகிறாரு. அந்த ட்ரீமில் என்ன நடக்குதுன்னா, புது விதமாக நடக்குது. இவர் வந்து சுட்டு இருப்பார் இல்லையா, அந்த இடத்துல என்னென்னா ரேச்சலும் அவங்களுடைய பொண்ணும் படுத்துட்ருக்க மாதிரி தோணுது. அந்த பொண்ணு என்ன பண்ணுறான், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இன்னொரு ஃப்ளாஷ்பேக் மாதிரியும் ஒன்று வருது. அது என்னென்னா, அவங்களோட அவங்க ஒய்ஃபை கொன்னவன் ஒருத்தர் இருப்பான், அதாவது அவங்க வீட்டையே ஒழுத்திட்டுருப்பான். அவன் மூஞ்சில் கோடுலாம் போட்டு தையல் போட்டுட்டு, நான் பார்த்தியா தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு வச்சுட்டும் இருப்பான். திரும்பவும் ரேச்சல் வராங்க. ரேச்சல் வந்து அவளுடைய மூணு பசங்களையும் கொண்டுட்டு ரத்த வெள்ளத்தில் வந்து நேராக பக்கத்தில் நிற்பாங்க. டெடி பக்கத்தில் டெடி அந்த குழந்தைய தூக்கிட்டு போடுவான். அதோடைய சீனையும் கட் பண்ணிடுறாங்க. அவருக்கு ட்ரீம்ஸ் வந்தபடியே இருக்குது. இன்னொரு ட்ரீம்ஸும் டக்கு டக்குன்னு வர ஆரம்பிது. அவங்க ஒய்ஃப் மழையில் நினச்சிட்டு வேகமாக வந்து, உன்னை யார் இங்கே வர சொன்னது, நான் அப்போவே வேணாம் தான் சொன்னேன், இப்போவே போயிடு இங்கே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. பகல் ஆகுது. பகலில் என்ன நடக்குதுன்னா, புயல் வந்துட்டு திரும்பவும் ஃபுல்லாக இடமும் சேதமாயிருக்கு. அந்த சேதத்தில் மரக்கிழலாம் உடஞ்சிருக்கு. ரெடி என்ன பண்ணுறாரு, நேராக ஒரு ஜெயிலுக்குள்ளே ஓடுறாரு. அந்த ஜெயிலுக்குள்ளே ஓடும் போது அது வந்து பிளாக் சீயாக இருக்குது. பிளாக் சீனா அங்கே வந்து ரொம்பவும் டேஞ்சரஸான ஆளுங்க மட்டும்தான் இருப்பாங்க. அந்த பிளாக் சீல போனதும் இவருக்கும் இன்னொருத்தனுக்கும் சண்டை ஏற்படுது. அவனை சரியான அடி அடிச்சிடுறாரு. போலீஸும் சேக்கம் என்ன பண்ணுறாங்க, அவரை தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு, நீ இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. நேராக போயிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது, யார் நீ, நீ தானே இந்த மாதிரி என்னுடைய ஃபேமிலி அதுவும் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய குடும்பங்களை கொண்ட அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைன்னு சொல்ல, இல்லை உன் மூஞ்சை நீ காட்டு அப்படின்னு சொல்ல, நான் தான் உன் ஃப்ரெண்டு நாய்ஸ், இங்கே பாரு உன்னால தான் நான் இங்கே இருக்கேன், உனக்காக தான் இது எல்லாமே நடக்குது, இங்கேருந்து தப்பிச்சு போயிடு, கூட இருக்கிறவங்க யாரையும் நம்பாதான்னு சொல்லி விட்டுறான். இவனும் போகிறான்.
போயிட்டு எங்கே போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய பார்ட்னர் கேட்குறான். அதுவும் தெரியுது அந்த லைட் ஹவுஸில் தான் போக போகிறான், அங்கே தான் ஏதோ நடக்குது, நீ வந்தாவா இல்லைனா விட்டு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். அவன் கையில் ஒரு ஷீட் வச்சுருக்கான் அவனுடைய பார்ட்னர், அந்த ஷீட்டை இங்கே பாரு, இதில் வந்து அவனோட நேம் மட்டும்தான் இருக்குது, அட்ரஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஷீட்டை காட்டும்போது இவன் கண்டுக்காமல் போயிட்டான். சரின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். வந்து பார்த்தா அந்த ஷீட் மட்டும் மேலே பறந்துட்டுருக்கு, அவன் கீழே இறந்த மாதிரி கிடக்கிறான், ஒரு அலை அடிக்குது, அவன் காணாமலும் போயிட்டான். இவன் வேகமாக கீழே இறங்குறான், வேகமாக கீழே இறங்கி என்ன தான் நடந்ததுன்னு சொல்லி பார்க்குறான்னு வந்தால் ஒரு குகையை பார்க்குறான். அந்த குகையில் ஏதோ நெருப்பெரி இருக்கையும் பார்க்குறான். உள்ளே போகிறான், உள்ளே போயிட்டு அம்மா நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்க, நான் தான் ரேச்சல்னு சொல்கிறேன். நீ ரேச்சலா? அப்போ உள்ளே இருந்தது, நான் தான் உண்மையான ரேச்சல் அப்படின்னு சொல்லிட்டு, நீயே உன்னுடைய மூணு குழந்தைங்களை கொண்டான்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு குழந்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். உனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுங்க, இது எல்லாமே உனக்கான கேம் தான், இங்கே எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது, முடிஞ்ச வரைக்கும் இங்கேருந்து தப்பிச்சு போப்பாரு அப்படின்னு சொல்லி விட்டுறான். ஒரு போலீஸ் வராரு, வந்து இவனையும் கூட்டிகிட்டு போகிறாரு. டெடியை கூட்டிகிட்டு போயிடும், அது மட்டும் இல்லாமல் வெட்டி பந்தால் சுட்டு போயிடுறாரு. நான் நினச்சினா அவனை எங்கே முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நேராக வந்து டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். டாக்டர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது டாக்டர் எதையே இவர்கிட்ட இவன்கிட்ட மறைக்கிற மாதிரி தெரியுது. அதனால் யாராச்சும் வராங்களான்னு பார்த்துட்டு டாக்டரை கழுத்து பிடிச்சிட்டு இன்ஜெக்ஷன் எடுத்து கழுத்தில் வச்சுட்டு, இங்கே பாரு உண்மையை சொல்ல, அந்த லைட் ஹவுஸில் என்ன நடக்குதுன்னு சொல்ல, அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த லைட் ஹவுஸில் தான் எல்லாமே நடக்குது, எல்லா பேஷண்ட்டையும் அங்கே தான் செக் பண்ணுறோன்னு சொல்லி விட்டுறான். இவன் அந்த லைட் ஹவுஸுக்கு போனோம், ஆனால் எல்லாரோடைய திசையை மாற்றணும்னு சொல்லிட்டு அந்த கார் ஒரு இருக்கும், அவனுடைய பழைய கார், டாக்டரோடது, அந்த காரில் டையை போட்டு கொளுத்திட்டு வெடிக்க வச்சிடறான். அந்த இடத்துல அவனுடைய ஒய்ஃப் நின்றுட்டுருக்க மாதிரி தெரியுது. ஆனால் கூட பார்த்தீங்கன்னா ரேச்சலோட பொண்ணு நின்றுட்டுருக்க மாதிரி தெரியுது. என்னடா இது, ஒன்றுமே புரியலையான்னு சொல்லி எல்லோரும் பார்த்துட்ருக்கோம். ஒரு போலீஸ்காரர் என்ன பண்ணுறாரு, அதை காவல் காத்துட்ருக்காரு. அந்த போலீஸ்காரர் அட்டாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவருடைய கண்ணையும் வாங்கிட்டு நேராக வேகமாக மேலே போகிறான். மேலே போயிட்டு எல்லா ரூம்ஸையும் செக் பண்ணுறான். செக் பண்ணா ஒரு ரூமில் டாக்டர் இருக்காரு. நீங்கள் வந்துட்டியா, எப்படி வந்த அப்படின்னா, என்னுடைய காவலாளி நீ அட்டாக் பண்ணியிருக்கா, ஆண்ட்ரூ லேடிஸ் அப்படின்னு சொல்ல, என்னது ஆண்ட்ரூ லேடிஸ், என்னுடைய பேர் வந்து டெடின்னு சொல்கிறான். இல்லை உன்னுடைய நேம் தான் ஆண்ட்ரூ லேடிஸ் சொல்கிறான். இல்லை என்னுடைய பேர் டெடி. ஓ அப்படியா, உனக்கு எல்லா உண்மையும் நான் சொல்லட்டா அப்படின்னு டாக்டர் கேட்க, என்னுடைய பார்ட்னர் எங்கேன்னு சொல்கிறான். அதோ வராரு பேர், அவர் தானே பார்ட்னர்னு பாருன்னு கேட்க, ஆமாம் இவர் தான், இவன் தான் என்னுடைய பார்ட்னர். ஏய் அவன் தான்டா என்னுடைய சைக்காலஜிஸ்ட் டாக்டரு, என்னது சைக்காலஜி டாக்டரா, இல்லையே இவன் என்னுடைய பார்ட்னர் சொல்கிறான். ஓ அப்படியா, அவன் பார்ட்னரா, சரி இந்த ஃபோட்டோவை பாரு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார், உண்மையை சொல்லி என்ன நடந்ததுன்னு கேட்க, அவன் ஒரு கன் எடுத்துடுறான். அந்த கன்னை எடுத்து பார்த்தா அதுவும் டம்மியாக தான் இருக்குது. ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறான். ஆமாம் என்னுடைய ஒய்ஃப் பேர் தான் ரேச்சல், நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஆற்றுல மூணு பேர் மிதக்கிற மாதிரி தெரிஞ்சது, போய் பார்த்தா அந்த மூணு பேர் என்னுடைய பசங்க தான், ஏன் கொண்டான்னு சொல்லி கேட்க, என்னுடைய ஒய்ஃப்க்கு வந்து கொஞ்சம் மூளையில் ஏதோ ப்ராப்ளம் போல், அதனால் அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவள் ஒரு மென்டல் மாதிரி ஆகிட்டான், அதனால் அவளையே நான் கொண்டுட்டேன், அவளையும் கொண்டதுனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உண்மையும் சொல்லிடுறான். பாத்தியா இதான் உண்மை, நீ வந்து மார்ஷல்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்க, அதனால் நீ இதுலேருந்து வெளியே வரணும், இதுலேருந்து வெளியே வந்தால் தான் உன்னை நாங்கள் வெளியே விட முடியும், ஏன்னா இது ஒரு பெரிய ஆபத்தாக முடியும், சொல்கிறது புரியுதில்ல, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டுறாங்க. இவனும் திருந்திட்டேன், இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நானே ஒரு மாதம் தான் நினச்சிட்டு தான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அவனும் நினச்சிட்டான். ஹார்னிங் ஆகுது, அவன் உட்காந்து தம் அடிச்சிட்ருக்கான். டெடி கூட சேக்கம் வரான், வந்துட்டு கூட தம் அடிச்சிட்ருக்கான். இவன் லைட்டரும் பற்ற வைக்கிறான். லைட்டர் பற்ற வைக்கும்போது, சரி மாஸ்டர் வாங்க நம்ம போயிட்டு மறுபடியும் இந்த கேஸை பற்றி இன்னும் நல்லா டீட்டெயிலாக விசாரிப்போன்னு சொல்லி சொல்ல, அந்த டாக்டர் இன்னொரு டாக்டரை பார்த்துட்டு தலையாசிக்கிறான். அப்படின்னா இவங்களை வந்து லைட் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க. லைட் ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த செக்கப்பை வந்து டெடி மேலே பண்ண போகிறாங்க. ஆனால் டெடிக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிச்சு, ஏன் இவன் மறுபடியும் பண்ணான்னா, இவன் ஒய்ஃபை வந்து கொண்ட அந்த சோகத்தினால தான் பண்ணுறான். இது வந்து போஸ்ட் கிரெடிட் சீனாக தான் இந்த படத்தில் இருக்குது, நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத சீனே தான், இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகே இதோட ஸ்டேட்டஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதோட பயங்கரமான ஒரு மூவியில் சந்திப்போம். டாட்டா, பை பை.